أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وسيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأطبائه وأهل الخير كله من يوم الدين أما بعد. أنبانا مانا ومانا بيقلين الله وليه ما ببرم كربيان يبقى دلما وليه أولين وليه كلاسيكل நடைபெற்று வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், கிளாஸுகள் எல்லாம் சிறப்பாக நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய ரிப்ளை, உங்களுடைய சரியான அந்த எனவே எல்லா பாடங்களும் நன்றாக பார்க்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். நல்ல சிறப்பாக இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் இது குறைந்த நேரங்களில் நாம் நடத்தக்கூடிய பாடங்கள். உங்களுக்கு வகுப்பறையில் இருப்பது போன்று விசாலமான நேரங்கள் இருக்காது என்பது நமக்குள்ளிருக்கும் தெரியும். எனவே சூழ்நிலைகளும் இப்போ இருக்கக்கூடிய நிலைகளையெல்லாம் நன்றாக விளங்கி நல்ல முறையில் இன்ஷா அல்லாஹ் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனுடைய ஆயத்துக்கள் எல்லாம் நாம் ஓதியிருக்கிறோம். சூரத்துல் பக்கரா, அதனுடைய காரணங்கள் எல்லாம் நாம் சொல்லியிருக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை முதன்மையாக பார்த்தோம். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 10 ஆயத்துக்கள் நாம் ஓதியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் ஓதுவது 10 ஆயத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் 5 ஆயத்துக்கள் நாம் ஓதுகிறோம். அதை நல்ல முறையில் இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் செய்ய வேண்டும். நேரமாக குர்ஆனில் சில சட்டங்கள் எல்லாம் சொல்லி தந்திருக்கிறோம். அதையெல்லாம் நீங்கள் எழுதி பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் ஓதுகிற போது அப்படித்தான் ஓதுகிறோமா என்று நாம் கவனித்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் கவனித்து நல்ல சிறப்பான முறையில் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் அல் பக்கராவுடைய சில ஆயத்துகள், பாக்கியுள்ள ஆயத்துகள் நாம் சாதா ஓதுவோம். 5 ஆயத்துகள். எல்லோரும் குர்ஆனை எடுத்து ரெடியாக இருக்க வேண்டும். குர்ஆனை பாடங்கள் நடத்துகிற போது குர்ஆனை நீங்கள் கையில் வைத்து கொள்ள வேண்டும். அதை ஒழுக்கங்களை பேணி இன்ஷாஅல்லாஹ் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ரெடியா? எல்லாம் குர்ஆன் எடுத்தீங்களா? 10 ஆயத்திலிருந்து, அதற்கு பிறகு 11வது ஆயத்திலிருந்து 10 ஆயத்தை நான் முடிச்சிருக்கிறோம். அதிலிருந்து இன்ஷாஅல்லாஹ் ஒரு 5 ஆயத்து இன்றைக்கு நம்ம ஓதுறோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون ألا إنهم المفسدون ولكن لا يشعرون وإذا قيل لهم آمنوا كما آمن الناس
قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم السفهاء ولكن لا يعلمون وإذا لقوا الذين قالوا آمنا وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ قَالُوا إِنَّا مَعَكُمْ إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ الله يستهزئ بهم ويمدهم في طغيانهم يعمهون صدق الله العظيم உங்களுடைய எல்லாரும் கூடவது بسم الله الرحمن الرحيم وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ أَلَا إِنَّهُمُ الْمُفْسِدُونَ وَلَكِنْ لَا يَشْعُرُونَ وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم السفهاء ولكن لا يعلمون وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ قَالُوا إِنَّا مَعَكُمْ إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ الله يستهزئ بهم ويمدهم في طغيانهم يعمهون صدق الله صدق الله العلي العظيم அப்ப இன்ஷால்லாஹ் இந்த ஆயத்துக்கள்ல பொறுமையா இன்ஷால்லாஹ் ஓதுங்க பார்க்கலாம் நீ ஓதுன பாடம் பொறுத ஓதுங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சிறப்பான நமக்கு பல்வேறு கருத்துக்களை அல்லாஹ் வலியுறுத்தி கூறுகிறான். அந்த மக்கா காஃபிர்களிடம் கேட்கப்பட்டால், அவர்களிடம் கூறப்பட்டால், நீங்கள் பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று சொன்னால், அவரிடம் கூறப்படுகிற போது அவர்கள் சொல்வார்களாம், நாங்கள் எல்லாம் நன்மை தான் செய்கிறோம் என்று சொல்வார்கள், நாங்களாம் நல்லவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹும் சொல்லுகிறான், நிச்சயமாக அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், அவர்களை பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியவர்கள், ஆனால் அவர்களுக்கு தெரியாது. இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்குறோம். ஒரு பிரச்சனையை நம்ம என்ன செய்யணும், முடிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அதை நம்ம பார்க்கணுமே தவிர, அந்த பிரச்சனை உருவாக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் நடத்தக்கூடாது என்று அல்லாஹும் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித்தருகிறான். இரண்டாவது, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹுடைய அருளை விட்டு அப்பாற்பட்டவர்கள் என்றும், நன்மை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹின் அருளுக்கு நெருக்கமானவர்கள் என்ற தகவலையும் அல்லாஹு அல் குர்ஆனில் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். ஆனால் அதேபோன்று அவர்களும் கூறப்படுகிற போது, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள் என்று சொன்னால், நாங்கள் அந்த மக்கள் நம்பியதை போன்று நாங்கள் நம்ப வேண்டுமா? அன்னாஸ் என்று சொன்னால் அஸ்ஸஹாபியூன், சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் என்ன ஈமான் கொண்டார்களோ
அதேபோன்று ஈமான் கொள்ளுங்கள் என்றவர்களுக்கு கூறப்பட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் அப்படியெல்லாம் ஈமான் கொள்ள முடியாது. அவர்கள் வந்து முட்டாள்கள் ஈமான் கொண்டதைப் போல நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் கேட்பார்கள். மக்கத்து காஃபிர்கள் அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஈமான் கொண்ட மக்களை அவர்கள் மிகவும் துன்புறுத்தினார்கள், கஷ்டப்படுத்தினார்கள். அத்தோடு நல்ல நல்லினமாகவும் நல்ல முறையிலும் அவர்களிடம் எடுத்து கூறிய போதும் கூட அதை மறுத்தவர்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள், நாங்கள் உங்களிடம் உங்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வும் ரசூலையும் கொண்டு ஈமான் கொண்டவர்கள், இந்த முஹம்மதை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், அவர்கள் எல்லாம் முட்டாள்கள். அதுபோன்று அவர்கள் அந்த முட்டாள்கள் ஈமான் கொண்டதைப் போல நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா, நாங்கள் நம்ப வேண்டுமா என்று அவர்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அல்லாஹும் அடுத்த அந்த வசனத்திலேயே சொல்கிறான், நிச்சயமாக அலா இன்னஹும் சுஃபாஹ, நிச்சயமாக அவர்கள் தான் முட்டாள்கள், ஆனால் அவர்களுக்கு தெரிவதில்லை. வலாக்கில்லா யஅலமூன், அவர்களுக்கு அது அறிய முடிவதில்லை, அவர்கள் தெரிய மாட்டேகிறார்கள், அவர்கள் விளங்க மாட்டேகிறார்கள், அவர்களது விளங்காமல் இருக்கிறார்கள், அறியாமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஈமான் கொண்ட மக்கள் சஹாபாக்கள் ஈமான் கொண்டதைப் போல் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹும் அல்லாஹ் ரசூலை எப்படி ஈமான் கொண்டார்களோ அதே போன்று நாம் என்ன செய்யணும், அந்த சஹாபாக்கள் ஈமானை பார்த்து நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அவர்கள் உண்மையிலேயே அறிவுள்ளவர்கள், அவர்கள் அல்லாஹுவிடம் மிகப்பெரிய சிறப்பை பெற்றவர்கள் என்ற ஒரு தகவலையும் அல்லாஹு அவர்கள் இந்த காஃபிர்களுக்கு மறுப்பாக அல்லாஹு இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். நீங்கள் தான் முட்டாள்கள், நீங்கள் தான் விவரம் இல்லாதவர்கள், அறிவினர்கள், ஆனால் அவர்கள் அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள், அவர்கள் அறியாதை போன்று இருக்கிறார்கள், அவர்கள் அறிவதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். பிறகு அல்லாஹு சொல்கிறான், ஈமான் கொண்ட மக்களை அவர்கள் பார்த்தால் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள், ஆனால் அவர்களிடம் சைத்தான்களிடம் அவர்களுடைய தலைவர்களிடம் சென்றுவிட்டால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள், நாங்கள் உங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம், நாங்கள் அவர்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்ளவில்லை, முஹம்மதையும் அவருடைய ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள். இன்னமா நஹனு முஸ்தஹ்ஸிஊன், நிச்சயமாக நாங்கள் அவர்களை கிண்டல் செய்வதற்காக வேண்டி, கேலி செய்வதற்காக வேண்டி தான் நாங்கள் அவர்களிடம் இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது யாருன்னு கேட்டால் மக்கத்து காஃபிர்கள் அல்ல, முஃபஸிர்கள் அதனுடைய விளக்கங்கள் சொல்கிற போது மக்கத்து காஃபிர்களுடன் நெருங்கி உறவாடி இருந்த முனாஃபிக்கள் என்று ஒரு கூட்டத்தில் இருந்தார்கள், நயவஞ்சகத்தனம் கொண்டவர்கள், உள்ளுக்குள் நம்பிக்கை அற்றவர்களும் வெளியே நம்பிக்கை போன்று வெளிப்பூச்சை பூசியவர்கள். இவர்களை பற்றி அல்லாஹு அல் குர்ஆனில் என்ன செய்கிறான், முனாஃபிக்குன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் முனாஃபிக்குன் என்று ஒரு அத்தியாயமே அல்லாஹ் என்ன செய்கிறான், இவர்களை பற்றி இறக்கிறான். அப்போ அப்படி இருக்கும்போது அவர்களுடைய அந்த கொள்கை, தங்களுடைய எல்லா காரிய சாத்தியத்திற்காக வேண்டி இவர்களும் சொல்லுகிற போது நாங்கள் உங்களுக்கு கொண்டு ஈமான் சொல்லும், ஈமான் கொண்டும் என்று சொல்வது, அங்கிருந்து சென்று மறுபக்கத்தில் செல்கிற போது நாங்கள் உங்களிடம் தான் இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். நாங்கள் வந்து அவங்களும் இருக்கிறதுக்குன்னு கேட்டால் நாங்கள் அவங்களை கிண்டல் செய்வதற்காக வேண்டி தான் நாங்கள் இருக்கிறோம், என்ன சொல்கிறாங்க, எதை செய்கிறாங்க, இப்படி பார்க்குறதுக்காக வேண்டி தான் நாங்கள் இருக்கிறோம் என்னென்ன செய்வார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது உண்மையிலேயே அவர்களுடைய தலையில் அவர்களே மண்ணை வாரிப்படுகிறார்கள். அவர்களை பற்றி அல்லாஹுத்தால் நினைச்சுகிறான், முனாஃபிக் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏதாக இருந்தாலும் அல்லாஹும் அவர்களை கொண்டு என்ன செய்கிறான், கேள்வி செய்கிறான். அவர்களுடைய அந்த மோசமான அந்த கொள்கையில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள், அவர்கள் அதை அறியாதவர்களை போன்று அதன் மீது விளக்கம் இல்லாதவர்களை போன்று அவர்கள் அதில் இருக்கிறார்கள். அல்லாஹ் அதன் காரணமாக அவர்களுக்கு நரகத்திற்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்ற தகவலை எல்லாம் அல்லாஹ் இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்லித்தருகிறார். ஏதாக இருந்தாலும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஈமானை பாதுகாத்து அல்லாஹுடைய ஈமானை கொண்டு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹு நமக்கும் நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
Salatullah salamullah ala Yasin Habibillah. Tawassalna bi bismillah wa bil hadi rasulillah wa kulli mujahidin lillah bi ahlil ومن هم ومن غمة بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين